வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஹீரோ BA6. BA6ல எந்த வாகனம் பார்த்தீங்கன்னா HF டிலக்ஸ். இந்த வண்டியோட சிறப்பம்சம் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் BS4க்கும் BA6க்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வண்டியோட அவுட்லுக்கு எல்லாம் காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு. BA6னாவே உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் லைட் கொடுத்துருப்பாங்க, எம்ஐ லைட்டு. இதுதான் சென்சார்ஸ் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் லைட். இது சென்சார்ஸில் உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா லைட் உங்களுக்கு எரியும். அது இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த லைட்டில் லைட்டு எப்பவுமே ஆஃப் ஆகிடும். அது இக்னிஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் எரிய ஆரம்பிக்கும். அது எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுமோ அப்போ அந்த லைட் ஆஃப் ஆகிடும். அது சப்போஸ் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் கம்ப்ளைண்ட் நிற்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்ட்ரு இல்லைனா செக் பண்ண வேண்டியது வரும் உங்களுக்கு ஓபிடியில் வச்சு. இதுதான் அந்த சர்வீஸ் லைட். இது மால் ஃபங்க்ஷன் லைட் சொல்லுவாங்க. இது சைஸ் அண்ட் பொசிஷன் லேம்ப். இது மீட்டர் சிம்லாம் பார்த்தீங்கன்னா BS4ல ஒரு அதே காம்பனெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ HF டிலக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலிங் டைப் இது. இதில் என்ன ஒரு ஃபியூலிங் என்ன அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்சார்ஸ் எல்லாமே ஊற்றுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சார். இது ஆக்சிஜன் சென்சார் சாக்கெட். இது ஆக்சிஜன் சென்சார் சொல்லுவாங்க. இது இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன். அது இது பார்த்தீங்கன்னா RI யூனிட். இது அதே மாதிரி ட்ராட்டில் பாடி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ட்ராட்டில் பாடி வித் ஈசி. இது ட்ராட்டில் பாடி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே காம்பனண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ட்ராட்டில் பாடி வித் யூஸ் உங்களுக்கு ஒரே காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஓட்டு சென்சார். எப்பவுமே ஃப்ரண்ட்ல மாஸ்க்ல வந்து இந்த ஹீரோ லோகோ கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் BA6. அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துலையும் BA6 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் டயர் டியூப் தான் வண்டி. அது டியூப் பிரஷர் கிடையாது, டயர் டியூப் தான். அது IBS பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார். இது பார்த்தீங்கன்னா ட்ராட்டில் பாடி வித் ஈசி. இது இது வந்து ஒரே காம்பனண்ட்டில் வரும். அது ஈஸியும் ட்ராட்டில் பாடி வந்து ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க. இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து A80, அதாவது ஐஸ் பாயிண்ட் 110 வரும். அந்த மாதிரி ஏர் ஃபில்டர் தான் வரும். இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎல்ஸ் கனெக்ட் கொடுத்துருப்பாங்க. இது அதுக்கப்புறம் டிஎல்ஸ் கனெக்ட்ரு ஃபியூல் பம்ப் சாக்கெட். இது அதாவது ஃபியூல் கேஜ் சாக்கெட். இது ஃபியூல் பம்ப் வந்து உங்களுக்கு வந்து உள்பங்க கொடுத்துருப்பாங்க. இக்னிஷன் காயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு டேங்க்கு அடியில் கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் பம்ப்பு டிஎல்ஸ் கனெக்டர். இது இது ரியர் பிரேக்கில் சுவிச்சு ஃபியூல் கேஜ் சாக்கிட்டு சிபிகே கிராங்க் பொசிஷன் சென்சார். அது ஒரு சாக்கெட். இது இது வந்து காயிலோட சாக்கெட். இது சைஸ் அண்ட் சுவிச்சு அந்த ஒரு சாக்கெட். இது இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பிளாஸ்டிக் செயின்கள் கொடுத்துறாங்க. சாக்கப்ஸ் வந்து ரெண்டு அட்ஜஸ்டபிள் சாக்கப்ஸ். இது நார்மல் டெய்லர் கொடுத்து வச்சு டெய்லர் அசம்பி. இது ஃப்ரெண்டு பிரேக்ஸ் ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. BS4ல இருக்கிற அதே காம்பனண்ட் மாதிரி தான். சைலன்சர் சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3-way கேட்டலிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா EZ4 பேட்டரி, செல்ஃப் ரிலே, ஃபியூஸ் பாக்ஸ் செல்ஃப் ரிலே, EZ4 பேட்டரி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா IBS கேபிள். இது மற்றபடி இன்ஜின் எல்லாம் சேம் காம்பனண்ட் எல்லாமே. அது உள்ளே பார்த்தீங்கன்னா கிளச் மட்டும் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்காங்க, அவுட்ரு மாற்றிடுறாங்க கிளச் பிளேட்டெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் யூனிட். இந்த ட்ராட்டில் பாடி வித் சென்சார் யூனிட். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் சென்சார், IAT சென்சார் எல்லாமே வந்து உங்களுக்கு இது உள்ளே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்து நம்ம ஆயிலிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ஓபிடியில் போட்டு தான் நம்ம இதில் ஆயிலிங் அட்ஜஸ்ட் பண்ணுவது. இது வந்து சைடாக பொசிஷன் இதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ட்ராட்டில் பாடி வந்து ஆயிலிங் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம ஓபிடியில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி தான் அதை பண்ண முடியாது. இது இந்த மாதிரி டைப். இது ஹீரோ HF டிலக்ஸ்.
நன்றி வணக்கம்.